ஸ்டால் வந்து பாருங்க, ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ராயல் டிசைன். இந்த அவன் எப்படி அழறான் தச்சு, அவன் எப்படி அழறான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் சந்தோஷத்துக்காக பல நாள் இந்த ஸ்டானான ஸ்கின் எப்படி சரி பண்ண போறோம் தெரியல. அப்படியே கரியல் எப்படி தெளிச்ச மாதிரி இருக்கு மூஞ்சி, என்ன போட்டாலும் சரியாக மாட்டேன். ஒரு மாதிரி டல் ஆயிடுச்சு, அதனால ஃபேஸ் அப்படிதான் இருக்கு. சரண்யா வந்து வெறித்தனமா எவ்வளவு ரெடி பண்ணி, என்ன ரெடி பண்ணிருக்கா, எவ்வளவு ரெடி பண்ணிருக்கான்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். எனக்கு காலையிலேருந்து வந்து சம வேலை என்னால் பண்ண முடியல. இது எல்லாமே கப் கேக்ஸ் தான். இது வந்து இந்த லோ டீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கா. இதில் கொஞ்சம் இதில் இப்போ தீந்து போச்சு. இது ஒன்றே ஒன்று இருக்கட்டும், அது வெளியிலே இருக்கட்டும். வெங்கட்கோம் நான் கடகடான்னு ரெடி ஆகி வந்தா ஒருத்தன் எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. சுத்தி பொம்மை நடுவுல தாச்சோ. அம்மா வீட்டுக்கு போனோம்னாலே குதூகலம் ஆயிடுவா. ஆமாம், தானாக ஃப்ரெஷ் ஆகிடும், ஜாலியாக இருப்பா. என்னோட கடமை உணர்ச்சியை நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க, என்னோடய யோகா மேட்டை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அங்கே போய் நான் உங்களுக்கு சூரிய நமஸ்காரம் எப்படி பண்ணுறதுன்றதை டீட்டெயிலாக காட்டுறேன். ஏன்னா எங்களுக்கு ப்ராப்பராக எடுக்க ஆள் இல்லை. ஸோ அதனால் அங்கே போயிட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, வந்து வேறு மேட்டு மாற்றினா எனக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது. ஒரே மேட்டில் பண்ணால் தான் வந்து கொஞ்சம், இதுக்கு முன்னாடி நான் ஒரு மேட்டு வச்சுருந்தேன். அந்த மேட்டில் வந்து அந்த மேட் சரண்யா கிட்ட கொடுத்துருக்கேன். இந்த மேட் வாங்கின புதுசில் எனக்கு சூரிய நமஸ்காரம் பண்ண வரவே இல்லை. ஐயோ என்னடா இது அப்படின்னு நினச்சிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டேஸை. அப்புறமா இதில் வந்து இப்போ நல்லா வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி அந்த மேட்டு மாற்றினா எனக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால் நான் என்னோட மேட்டே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுவும் நல்லாயிருக்கும் எனக்கு. சரி, இன்னும் கொஞ்சம் ஸ்டடியாக இருக்கட்டுமேனு இது நான் வாங்கினேன். இது ரொம்ப நல்லா தான் இருக்குது, பட் பழகிறதுக்கு கொஞ்சம் நாளாயிடுச்சு. இப்போ செட் ஆயிடுச்சு எனக்கு. நாங்கள் வாக்கிங் வந்துட்டோம். எங்கே வந்தாலும் என்னோடய கடமை உணர்ச்சி இல்லைன்னு நான் தவற மாட்டேன். ஓகே, எஸ். ஏன்னா எங்கள் அம்மாவோட குண்டு தோசை வேறு சாப்பிட்ருக்கேன். இப்போல்லாம் வந்து இந்த கிறிஸ்பி தோசை மெலிசு தோசை தான் எல்லாம் சாப்பிடுவாங்க. எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் என்னென்னா குண்டு தோசை. அந்த ஒரு தோசை வந்து 1 கிலோ இருக்கும். ஆமா, அதுல 3 தோசை வெந்தய மூடி வச்சு. ரெட் ரைஸே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்குமா, அதுவும் வந்து 3 தோசை ஊத்துற மாவை 1 தோசையில ஊத்து குண்டு குண்டா போடுவாங்க. 1 தோசை அப்ப நமக்கு வந்து ஃபுல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சாம்பார் தொட்டு சாப்பிட்டதுனால இன்னும் சாப்பிட்டுட்டேன். சாம்பார் வந்து ரொம்ப, சாம்பார் ரெசிபி வந்து என் வேம்பு சேனல்ல பாருங்க, அவ போடுவான். சூப்பராக இருந்தாங்க. வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு இதுவும் ஹெவியாக இருந்தால் அதுவும் ஹெவியாக இருந்தோடனே இன்னும் கண்டிப்பாக இன்றைக்கி வாக்கிங் போயே ஆகணும் அப்படின்னு நான் கிளம்பிட்டேன். ஒருத்தர் என்னோட ஒட்டிக்கிட்டா வந்து இதுதான் சாக்கு. இன்னைக்கு சொல்கிறேன் நான் வெயிட் லாஸில் ஏன் இருப்பீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கான ரீசன் வந்து நான் சொல்கிறேன். என்ன சொல்லு? வெயிட் லாஸ் அப்படின்னா ஃபேஸ் வந்து நமக்கு பார்க்கறது இருக்கு, கையெல்லாம் குண்டாக இருக்கு. ஆனால் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம பாடி வந்து ஷேப் பண்ணுறது. ஓ, மாடலிங் பண்ண போகிறாங்க. பாடி ஷேப் பண்ணி மாடலிங் பண்ண போகிறேன். என்னடா வேர்த்துட்டீங்க? யாரா இவனை தள்ளி விட்டது? இவனை யார் தள்ளி? நீயா? நீ தானே தள்ளி விட்ட? ஆ, ஏய், அவன் எப்படி அழறான் தச்சு, அவன் எப்படி அழறான். நீ பெரிய அழு, நீ பெரிய யோகிய, நீ அழகத பார்க்கணுமே. சரி, ஓகே, என்ஜாய் பண்ணுற டைம். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு தான் வாக்கிங்லாம் வந்து போனோம். போயிட்டு வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தக்காளி தொக்கை செஞ்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து பண்ணிகிட்ருக்கேன். நிறையா ரெசிபீஸ் வந்து நம்ம வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் போட்ட ரெசிபி. இது ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணுவோன்னா, யூடியூப் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு ரெசிபி ஒரு ஸ்வீட்டோடு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி சொல்லி வந்து ஆரம்பித்தோம். பட் அப்போ ப்ராப்பராக எங்களுக்கு வந்து ஷூட் பண்ண தெரியல. ஷூட் பண்ணுறோன்னு நினச்சிட்டு நிறையா கிளிப்பிங்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டோம். அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு போட்ட ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி தொகுதி. அதனால் ரொம்ப சென்டிமெண்ட் எனக்கு.
இது வந்து நம்ம ஆல்ரெடி ரெசிபீஸ் நிறைய டைம் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த நைட் ட்ரெஸ் பற்றி நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் வந்து காட்டியிருப்பேன், அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது அமேசானில் வாங்கினது தான். இதே மாதிரியே சரண்யாவுக்கும் வந்து வாங்கினோம், அப்புறமா வந்து வேம்புக்கும் வாங்கினோம், எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருச்சு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆஃப்டர் வாஷ் கூட வந்து உங்களுக்கு கலர் போடுறது ஃபேட் ஆகுது, இல்லை ஷ்ரிங்க் ஆகுறது, அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே இல்லை. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. எப்படி இருந்தாலும் நைட் வந்து தூங்க லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவோன்னா, குழந்தைங்க எல்லாரையும் வந்து படுக்க வச்சுருவோம். கீழே எல்லாம் வாக்கிங்கு விளையாடிட்டு இருந்தனால எல்லோரும் பயங்கரமாக வந்து டயர்ட் ஆகிட்டாங்க. எல்லோரும் ஒரு ரூமில் வந்து படுக்க வச்சுட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூமில் நைட் ஃபுல்லாக அன்றைக்கி அப்புறம் தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருந்தோம். சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்து ஷேர் பண்ண சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க, அதை நான் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன், இதோட நான் இன்க்ளூட் பண்ணுறேன். கொஞ்சம் சம்மர் கலெக்ஷன்ஸ் உங்ககிட்ட வந்து காட்டலான்னு நினச்சேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டியாக போயிட்டு இருக்கிறது ஒரு மாதிரி பேஸ்டல் கலர்ஸ். அதில் இது வந்து ஒரு கம்ப்ளீட் த்ரீ பீஸ் செட்டு மாதிரி. இது வந்து நல்ல ஒரு அம்ப்ரல்லா கட்டில் நல்ல சூப்பராக ஃப்ளாரியாக வந்துருக்கும். அண்ட் இந்த மாதிரி கை வந்து 3/4 ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ளாரல் தான், ஒரே மாதிரி இருக்கும். மூணு டாப் அண்ட் பாட்டம் ஒரே மாதிரியே வந்துருக்கும். துப்பட்டா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெய்ஜ் கலர் வந்து இருக்கும். ஸோ நான் இதில் வந்து ஒரு 2-3 கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சிடறேன். உங்களுக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னா இந்த சம்மர் டைமில் அமேசானில் வந்து உங்களுக்கு 7th வரைக்கும் சம்மர் சேல் போயிட்டுருக்கு. 50-80% ஆஃபரில் உங்களுக்கு டாப் பிராண்ட்ஸில் வந்து ஆஃபர் வந்திருக்கும். மோர் தென் 1500+ பிராண்ட்ஸ் கிட்டே வந்து ஆஃபரில் வந்திருக்கும். நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி சம்மர் டைமுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ட்ரெண்டியாக ஒரு வெஸ்டர்ன் வேர் மாதிரி காட்டலாம் அப்படின்ட்டு, இது வந்து நீங்கள் ஜீனுக்கு பேர் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி லெகின்ஸோடு வந்து பேர் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மாதிரி வெர்டிக்கல் ஸ்ட்ரைப்டு ஒரு வெஸ்டர்ன் வேர் மாதிரி, சிம்பிள் அண்ட் எலிகெண்ட்டாக வந்திருக்கும். ஜீனோடையும் நீங்கள் வந்து ஜீனோட பேர் பண்ணிக்கிறதுக்கு இனிமேல் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். வெக்கேஷன் டைம்லலாம் எங்கேயாவது போட்டு போகிறீங்க, எனக்கு வந்து ஷார்ட் டாப்லாம் போட கம்ஃபர்டபுளாக இருக்காது, பட் வந்து கொஞ்சம் ட்ரெண்டியாக கொஞ்சம் ஸ்டைலிஷாக ட்ரெஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி லாங் டாப்பே வெஸ்டர்ன் வேரில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து சைடில் இந்த மாதிரி ஸ்டைலிஷாக வந்து நாட் மாதிரி கட்டிக்கிறதுக்கு கொடுத்துருப்பாங்க, அது அப்படின்னு வந்து கட்டிக்கலாம். அவ்வளோதான். துணி வந்து ரொம்ப திக்காலாம் இல்லை, சாஃப்டாக சம்மருக்கு போட்டுக்கிற மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எலிகெண்ட்டான ஒரு 3-piece கம்ப்ளீட் ஒரு செட்டு, ரொம்ப ரொம்ப எலிகெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஆஃபீஸ் போட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி சம்மர் டைமில் போட்டுக்கிறதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மெட்டீரியலும் வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஒயிட்லேயே ரொம்ப டிசைன்ஸ், அதாவது ஒரு ஃப்ளாரல் பிரிண்டில் ரொம்ப எலிகெண்ட்டாக, அண்ட் பாட்டம் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரைப்ஸோட, டாப் அண்ட் துப்பட்டா மட்டும் இந்த மாதிரி வந்து ஃப்ளாரலில் அங்கங்கே பிரிண்ட் வந்து இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். 3/4 தான். அண்ட் இது இந்த மாதிரி காட்டன்லாம் நினைக்க உங்களுக்கு இன்னுமே வந்து சாஃப்டாகும். ஸோ நல்லாயிருக்கும் நமக்கு வேர் பண்ணிக்கிறதுக்கு, டெய்லி வேற போட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் செட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எப்படி இருக்குன்னா நம்ம லாஸ்ட் காட்டின செட் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அதே மாதிரி லைட் கலர் ஃப்ளாரல் பிரிண்ட்டு தான், பட் அது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஒயிட் கலரில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பெய்ஜில் ப்ளூ கலர் கான்ட்ராஸ்டான கலர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவுமே ஃப்ளாரல் பிரிண்ட்டு தான், சாஃப்டான மெட்டீரியல். இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு சைடில் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஒர்க் இது மாதிரி பேட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கால்லையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டம் பார்டரில் வந்து இந்த ப்ளூ பார்டர் டிசைனை வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன கட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ காட்டின ட்ரெஸ், இதுக்கு முன்னாடி காட்டின ட்ரெஸ் எல்லாத்தோட பாட்டமே உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் வரும். ஸோ அதனால் போட்டுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், அப்படியே ரொம்ப நிம்மதியாக இருக்கும் வெயிலில் போட்டுக்கிறதுக்கு. நான் குர்த்தா விட இந்த ஷால் வந்து பாருங்கள், ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே ராயல் டிசைன் இந்த பேட்டர்ன், இந்த ப்ளூ பேட்டர்ன் இந்த பெய்ஜ் கலருக்கு வந்து நல்ல ஒரு ராயல் டிசைன் வந்துருக்கு. நார்மலாக நம்ம குர்த்தா அதை லெகின்ஸ் போட்டு பேர் பண்ணிக்கிறதோட இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் செட் இருந்ததுன்னா டக்குனு எங்கேயாவது போட்டு போகிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இப்போ காட்டினதுலே. இதோட நான் அம்மா வீட்டுக்கு வரும்போது ஒரு ப்ளூ போட்டிருப்பேன், அதுவுமே ஒரு கம்ப்ளீட் 3-piece செட்டு தான், அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறமா ஒரு நைட் வேர் நான் உங்களுக்கு காட்டினேன்ல, அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். கண்டிப்பாக வந்து இந்த ட்ரெஸ்ஸஸில் உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட் அப்படின்றதே எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டே காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு 6 போலலாம் வந்து எழுந்திரிச்சாச்சு. எழுந்திரிச்சிட்டு சூரிய நமஸ்காரம் தான் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மார்னிங் டிஃபன் ஒர்க் எல்லாம் வந்து முடிச்சுட்டு அரௌண்ட் 8:30 போல தான் என்னால் வந்து பண்ண முடியும்.
அவ்வளோ ஏர்லியாக 6 மணிக்கு வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நமக்கு வந்து இந்த சூரிய நமஸ்காரம் ஒரு 6 o'clock போல் அந்த சன்ரைஸ் டைமில் பண்ணால் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. எனக்கு இங்கே வந்து வந்த அன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்குமே வந்து லேட் ஆகிடுச்சு, அண்ட் சீக்கிரமாகவும் வந்து எந்திரிச்சிட்டேன். ப்ராப்பராக வந்து தூக்கமே இல்லை. பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து தூங்கிட்டு தான் இருந்தாங்க. நான் வந்து எந்திரிச்சு வந்தோடனே சரண்யாவும் எந்திரிச்சு வந்தால் சார் நான் வந்து கொஞ்சம் ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், அதனால் சரி ஓகே. நான் வந்து அரௌண்ட் ஒரு 20-25 கிட்டே இப்போ வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இன்னுமே கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் என்னால் 30 வரைக்கும் வந்து பண்ண முடியும் சூரிய நமஸ்காரம். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 5-6 பண்ணுறது ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்தது. பட் ஒன்ஸ் இது பண்ண அந்த பாடி வந்து அடாப்ட் ஆகிடும், நமக்கு அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மாதம் மேலே அந்த கால் வலி இல்லாமல் நான் வந்து தூங்கினதே கிடையாது. பட் இதை பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கால் வலியே எனக்கு வந்து கிடையாது, அவ்வளோ ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது. நம்ம வந்து ஏதோ நம்ம ஒரு பாடியை ப்யூரிஃபை பண்ண மாதிரி அந்த நம்ம ஒரு ரொட்டீன் செட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது பண்ணலைன்னா ஏதோ அந்த டேவே ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வந்து இருக்கும். நீங்களும் வந்து கண்டிப்பாக ஒரு எக்ஸசைஸ் என்னால் பண்ண முடியாது இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா இந்த சூரிய நமஸ்காரம் நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் வெயிட் லாஸுமே வந்து நடக்குது. நான் வந்து ஒரு 4 kgs லாஸ் பண்ணியிருக்கேன் 1.5 months ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஈவினிங் போல் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு பக்கத்தில் இருக்கிற கிரவுண்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டோம். மத்தியானம்லாம் விலாகே எடுக்கலை, ஒரு மாதிரி அப்படியே பிஸியாக போச்சு. ஈவினிங் மேலே தான் வந்து விலாக் எடுக்கிறோம். எங்களுக்கு வந்து ஒரு சிப்ளிங்ஸ் கெட் டுகெதர் மாதிரி இருக்கிற குட்டீஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான். அவங்க எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. எங்கடா கிளம்பி போறீங்க அப்படின்னா அதோ இருக்கிற கிரவுண்டுக்கு தான் போறோம் நாங்க. அப்பதான் திருவிழா மாதிரி கோலாகலமா கூட்டத்தோட போவோம். எங்க குடும்பம் ரொம்ப பெருசு. ரவுண்டு போயிட்டு அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பசங்களெல்லாம் வந்து பார்த்துக்கிறேன், நீங்கள் சேர்ந்து ஏதாவது பேசுங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னாரு. நானும் சரண்யா வேம்பு 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் போனோம். பெரிய கிரவுண்டு, 1 round நடந்தாலே உங்களுக்கு வந்து அரவுண்ட் ஒரு 1200 ஸ்டெப்ஸ் கிட்ட வந்து கவர் ஆச்சு. ஸோ ஒரு 2-3 rounds நாங்கள் வந்து அப்படியே நடந்தோம் பேசிட்டே. ஒரு குட்டி விலாக் தான், பட் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். இதில் நான் காட்டின ட்ரெஸ்ஸஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த சம்மர் டைமுக்கு உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.